இன்னைக்கு வந்து நம்ம புளி உப்புமா பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான முன்னாடியே प्रिपरेशंस என்ன பண்ணி வச்சுக்கணும் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி குறளை. இந்த நம்ம பச்சை அரிசியை மிஷின்ல கொடுத்து இந்த மாதிரி உப்புமா கப்பியா மறிக்கணும் அப்படினு சொன்னா இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. சோ இது வந்து 2.5 கப். நான் பண்ண प्रिपरेशन வந்து ஒரு ஃபேமிலில 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலில எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பண்ணோம். இது வந்து 2.5 கப் இந்த அரிசி குறளை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி, புளி உப்புமாக்கு தேவையான மெயின் பொருள் புளி தான். ஸோ அதை வந்து நான் வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். வெந்நீரில் ஏன் ஊற போட்டோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஊறிடும், அதனால வெந்நீரில் புளி ஊற போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உப்புமா செஞ்சு முடிச்சு எடுக்கிறப்போ சைடு ஃபுல்லாக ஒட்டாமல் அடி பிடிக்காமல் நான் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி குக்கர் ஃபுல்லாக இதை மாதிரி க்ரீஸ் பண்ணி தொடங்கி வச்சுருவோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா உப்புமா நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வரும், நமக்கு வேஸ்டேஜும் ஆகாது. ஸோ இதை மாதிரி நல்லா குக்கர் ஃபுல்லாக பார்த்திங்களா சைடு ஃபுல்லாக உப்புமா போட்டால் வெந்து வரப்போ சைடு ஃபுல்லாக வரும். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக நம்ம கையால் எண்ணெய் நல்லா தடவி வச்சிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா உப்புமா செய்ய ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் நைட்டில் டிஃபன் செய்யறதுக்கு இந்த மாதிரி உப்புமா சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டில் அதுக்கு தேவையான அதாவது 6 கிளாஸ் தண்ணி அது வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வெந்துடும், சீக்கிரமாக உப்புமா செஞ்சிடும். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. வந்து நான் 1-1.5 கப் வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே கடலை பருப்பு கட்டி பெருங்காயம் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இதுக்கு வந்து 2.5 கப். இதுக்கு தேவையானது 4-5 வரமிளகா, 4 பச்சை மிளகாய் நீங்க போட்டுக்கலாம். காரம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா அதே மாதிரி நீங்க மிளகாவும் 3 கம்மி பண்ணிக்கலாம். செவந்த உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த உப்புமா கப்பியை அதில் போட்டு போட்டு இந்த எண்ணெயில லைட்டா இந்த உப்புமா கப்பியை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வச்சிருக்கோம் இல்லையா 6 டம்ளர் தண்ணி, தண்ணியை அதில் நல்லா கலரிக்கிட்டே வச்சிருக்கோம்.
உடனே இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் நல்லா பெரிய கரண்டியாவே யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கையில் தெரிக்காம போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபுல் தண்ணியாக ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றிட்டோம்னா நடுவில் ரொம்ப கட்டி கட்டியாக வந்துட்டு உப்புமா வேகாமல் போயிடும். மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு கட்டி சின்னதாக இருந்தாலும் அதை நல்லா உடச்சி ஊற்றி இப்படி கழுவிடுங்க. சுடு தண்ணி ஊற்றினோம்னா ரெண்டு விசில் போதும், உடனே ரெடி ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற அந்த தண்ணியை ஊற்றிட்டு மாதிரி லேசாக கொதிக்க விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த மாதிரி புளி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் புளி, அந்த புளி அந்த மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக ஊற்றணும், ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும். அப்போ தான் உப்புமா பிடிக்காம நல்லா இருக்கும். ஏன்னா அடி ஃபுல்லாக ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் வந்து தீஞ்சிடும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள். காரப்பொடி தேவையில்லையா? காரப்பொடி தேவையில்லை, ஏன்னா நம்ம காரத்துக்காக தான் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு வரமிளகா போட்டிருக்கோம். தேவைன்னா போட்டுக்கலாமா? இல்லை காரப்பொடி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நல்லா கொதிக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஏன் கல்லுப்பு போடுறோம்? ஏன்னா கல்லுப்பு தான் கரெக்டாக உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். சால்ட்டுக்கும் வந்துட்டு நமக்கு எப்போது அளவு தெரியும், போட்டோம்னா நிறைய போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பார் உப்புமா அதெல்லாம் செய்யும்போது கல்லுப்பு தான் போடும். நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக சால்ட் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இது மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு விசில் சிம்லே வச்சு நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். பண்ணுறதுக்கும் நிமிஷமும் கொஞ்சம் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக நைட்டுக்கு பண்ணிக்கலாம். மூணு விசில் வரைக்கும் கூட நீங்கள் விட்டுக்கலாம், அப்போ தான் உப்புமா நல்லா இருக்கும். அதாவது சிம்மில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டுருங்க. விசில் அடங்கிடுச்சு, உப்புமா எப்படி இருந்துருக்குன்னு பார்க்கலாம். கலரி கலரி ஸோ சூப்பரான புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ சூடான புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.